அங்க சீனா தேசத்திலே அடங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய திருநாமங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன் அன்புக்குரியவர்களே எங்களுடைய நோக்கம் இன்று ஷாதிலி இமாமுடைய விஷயத்தை அறிவு சையதுனா அபுல் ஹசன் அலீனி ஷாதிலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்திலே செய்த மாபெரும் சேவையின் காரணத்தினால் மார்க்கத்துக்கு அவர்கள் செய்த பணியின் காரணத்தினால் சில ஹதீஸுகளை நாங்கள் ஷாதிலி இமாம் இல்லாவிட்டால் துனியா முடியும் வரைக்கும் நாங்கள் விளங்கி இருக்க முடியாது சில ஹதீஸுகள் ஹதீஸுகளை வல்லுநர்களான முஹத்திஸீன்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பலவிதமான ஹதீஸுகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸிலே ஒரு ஹதீஸ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் ஷாதிலி இமாம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை அவர்களுக்கு பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஒருவிதமான மயக்கம் ஏற்படுகிறது இப்படியாக எனது நாதா எனது தலைவராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா என்று ஷாதிலி இமாம் சந்தேகப்படுகிறார் அந்த சந்தேகம் நியாயமானதாக அவர்களுக்கு வந்ததின் காரணத்தினால் துனியா முடியும் வரைக்கும் அந்த ஹதீஸை நாங்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கிறோம் புகாரியிலே இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை கொண்டு அல்லாஹு தஆலா சில மனிதர்களை வழிகெடுத்தும் இருக்கிறான் ஆனால் உண்மையான ஞானவான்களை அல்லாஹு தஆலா காப்பாற்றி இருக்கிறான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் قال النبي صلى الله عليه وسلم انه لا يغان على قلبي புகாரியிலே பாபுல் இஸ்திக்ஃபார் என்ற பாடத்திலே இடம்பெறுகிற ஹதீஸ் எனது உள்ளத்திலே ஒரு விதமான வடு கஷடு ஏற்படுகிறது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனது கல்பிலே ஒரு விதமான கஷட்டு தன்மை சில கஷட்டு தன்மை எனது கல்பிலே ஏற்படுகிறது فاستغفر الله كل يوم 100 مره وفي روايه 70 مره இந்த கஷட்டு தன்மை எனது கல்பிலே ஏற்படுகின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா விடத்திலே நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லது 70 முறை அஸ்தகஃபிருல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் இது புகாரியிலே இடம்பெறுகிற ஹதீஸ் இந்த ஹதீஸினுடைய மேலோட்டத்தை பாருங்கள் இந்த ஹதீஸ் எதை சொல்கிறது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமும் கரை வடியக்கூடியதுதான் என்று வழிகேடர்கள் சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறதா இல்லையா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் ஷாதிலி இமாமுக்கு ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்தியது ரொம்ப கவலையிலே இருக்கிறார்கள் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாதிலி இமாமுடைய கனவிலே தோன்றுகிறார்கள் கனவிலே தோண்டி யா முபாரக் அன்றுதான் ஷாதிலி இமாமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக் என்ற சிறப்பு பெயரை சூட்டினார்கள் அந்த கனவிலே தான் யா முபாரக் பரக்கத்து செய்யப்பட்ட என்னுடைய மகனே உங்களுடைய உள்ளத்திலே உள்ள சந்தேகத்துக்குரிய விடை என்னுடைய உள்ளத்திலே வடு ஏற்படுகிறது என்று நான் சொன்னேன் அல்லவா அப்ப ஷாதிலி இமாம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் லா கைனுல் அன்வார் லா கைனுல் அகியாரி வல் அக்தார் எனது மகனே உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட சந்தேகத்துக்குரிய எனது உள்ளத்திலே வடு ஏற்படுகிறது என்று சொன்னேன் அல்லவா அது கைனுல் அன்வார் பிரகாசத்தின் மூலமாக ஏற்படுகின்ற வடுவை நான் சொன்னேனே தவிர வேற்றுமை உணர்வு என்ற சிறுக்கினுடைய பாவத்தினுடைய கரையை பற்றி நான் சொல்லவில்லை ஏனென்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாதிலி இமாமுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் நான் ஒவ்வொரு நிமிடத்திலும் அடுத்த நிமிடத்தில் எனக்கு எனது அந்தஸ்து ஏறிக்கொண்டே போகிறது ஷாதிலி இமாம் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஷாதிலி இமாமுக்கு விளக்கம் சொல்கிறாங்க வல சௌஃப யுதீக ரப்புக ஃபத்தருல்லாஹ் வலல் ஆஹிரத்து ஹைருல்லக மினல் ஊலா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே மகனே என்னுடைய இரண்டாவது வினாடி முதல் வினாடியை விடவும் சிறந்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான் வலல் ஆஹிரத்து நபியே ரசூலே உங்களுடைய இறுதியானது ஹைருல்லக மினல் ஊலா முந்தியதை விடவும் உங்களுடைய இறுதியானது சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லவா இந்த ஷரியத்தினுடைய உலமாக்கள் சொல்வார்கள்
இந்த துனியாவை விடவும் ஆஃபிரா சிறந்தது என்று சொல்லி அவருடைய அர்த்தம் சொல்லு. சரி, அப்படியும் இருக்கிறது, அப்படியும் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஷாத்லீமா சொல்கிறார்கள், சூஃபியாக்களுடைய பொருளே வேறு, அல்லாஹு தாலாவை அறிந்தவர்கள் அவர்கள். என்னுடைய ஆரம்ப செகண்ட் இரண்டாவது செகண்டை விடவும் குறைந்தது. நான் ஒவ்வொரு நிமிடமும் படித்தரம் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எனது சிறப்புக்கு லந்திஹா அலி ஃபதலி, எனது சிறப்புக்கு முடிவில்லை. அதனால் இரண்டாவது படித்தரத்துக்கு நான் ஏறுகின்ற பொழுது முதல் படித்தரம் அந்தஸ்து குறைவானதாக நான் கண்டு ஃபாஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரு செய்கிறேனே தவிர பாவத்தின் காரணத்தினால் அல்ல மகனே என்று ஷாத்லி இமாமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த விளக்கம்தான் துனியா முடியும் வரைக்கும் உள்ள எல்லா உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சைதுனா அபுல் ஹசன் அலீ ஷாத்லி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே கண்டு இந்த விளக்கத்தை சொல்லாவிட்டால் இன்று உள்ள தஃப்சீருடைய உலமாக்களும் ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுகின்ற உலமாக்களும் தப்பு தவறான கருத்தையே எழுதியிருப்பார்கள். ஆனால் ஷாத்லி இமாம் மூலமாகத்தான் இந்த உண்மையான அர்த்தங்கள் இப்பொழுது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் தீனை நூறாக்கவில்லையா, தீனை பிரகாசிக்க செய்யவில்லையா? ஷாத்லி இமாம் வந்து தீனை அவர்கள் பிரகாசிக்க செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே உள்ள மாபெரும் நாதாக்கள் ஷாத்லி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த இந்த விளக்கத்தின் அடிப்படையிலே இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய ஷரஹ் கஸ்தலானி இமாம் எழுதினார்கள். இர்ஷாது சாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஃபதுஹுல் பாரி புகாரிக்கு ஷரஹ் எழுதினார்கள். எல்லா ஷரஹுகளிலேயும் இந்த விளக்கம் வருகிறது. ஐனி இமாம் அவர்கள், ஐனி இமாம் என்று சொன்னால் புகாரிக்கு ஷரஹ் எழுதின ஹனபி மதுஹபை சேர்ந்தவர்கள் அவர்கள் செய்யதினா முஹம்மது ஹனபி ஷாத்லி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குதுபு ஜமானுடைய கையை பிடித்து அவர்கள் பையத்து பெற்றவர்கள். ஐனி இமாம் அவர்கள், அவர்களுடைய தாரீஹுல் கபீர் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபு உலகத்திலே உள்ள யூனிவர்சிட்டிகளில் எல்லாம் பாடத்துக்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலே அதிகமாக உள்ளது எமது ஷாத்லியா தரீக்காவுடைய மஷாயிஃப்மார்களை பற்றித்தான். உள்ள உலகத்திலும் அவர்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கு. அந்த ஐனி இமாம் அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலும் புகாரியுடைய ஷரஹிலும் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே தோன்றிய வலிமார்கள் குத்துபுமார்களுடைய சிறப்புகளை நான் தேடி பார்த்தேன், ஆனால் ஷாத்லி இமாமுக்குள்ள சிறப்பை போன்று உலகத்திலே வேறு எந்த குத்துபுமாருக்கும் இருப்பதை நான் காணவில்லை. ஐனி இமாம் யார்? சாதாரணமானவர்கள் அல்ல, புகாரிக்கு ஷரஹ் இன்டர்பிரிட்டேஷன் எழுதினவர்கள், புகாரியுடைய விரிவுரை எழுதினவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஷாத்லி இமாமை விடவும் சிறந்தொரு மிக மிக உன்னதமான அறிவு போராட்டத்திலே மக்களுக்கு தெளிவு கொடுத்தவர்களை நான் காணவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய மலக்குமார்கள் எல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பதோடு மலக்குமார்களும் வந்து அவர்களிடத்திலே பாடம் கற்றுக்கொண்டு போவதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் புகாரியுடைய சரகிலே சொல்கிறார்கள், மலக்குமார்கள் ஷாத்லி இமாமிடத்திலே வந்து பாடம் கற்றுக்கொண்டு போவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அவர்கள் தங்களுடைய புகாரியினுடைய சரகிலே எழுதுகிறார்கள். இந்த அளவு சிறப்பு மிகுந்தவர்கள் எம்முடைய ஷாத்லியா தரீக்காவுடைய எமது குருநாத் சைதுனா அபுல் ஹசன் அலீ ஷாத்லி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு பேர் அல் ஹதீஸுல் கஷ்ஃபி. உலமாக்களுக்கு தெரியும் ஹதீஸுகள், அதாவது கௌலி ஃபிஅலி இக்ராரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அவர்கள் இன்னதை செய்தார்கள் என்று நாங்கள் கேட்ட ஹதீஸ், அவர்கள் முன்னிலையிலே ஒரு விஷயத்தை செய்யப்பட்டது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இக்ராரி. மூன்று விதமான ஹதீஸ் எம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு வகை இருக்கு, அல் ஹதீஸுல் கஷ்ஃபி, கஷ்ஃபின் புறத்தினால். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே சொல்லி காட்டுவார்கள். சேதினா அபுல் ஹசன் அலீ ஷாதினி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திமன்ஹூர் என்ற ஊரிலே, அதாவது மொரோக்கோவிலே உள்ள திமன்ஹூர் என்ற சிறு பட்டணத்திலே அவர்கள் மக்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பலவிதமான உலமாக்கள், ஃபுக்கஹாக்கள், ஷரியத்தினுடைய உலமாக்கள் நிறைந்திருக்கிறார்கள்.
ஷாதிலி இமாம் கொஞ்சம் நேரம் இருக்கிறார்கள், அதுவும் எனது